மிக மோசமான கார் பந்தயங்கள், பைக் ரேஸ், இதை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. மிக மோசமானது அது. இப்போ விளையாட்டுகளோடு ஒரு ரிஸ்க்கு, ஆபத்து இருக்கவே இருக்கும். அது ஏறு தழுவுதல் என்கிற இந்த ஜல்லிக்கட்டில் மட்டும் இல்லை, நாம் உலக பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறோம்னு சொல்லுகிற ஒரு காலத்தில் உழவனை காப்பாற்ற முடியவில்லை, அவர்கள் குடும்பங்களை நாம் வாழ வைக்க முடியலைன்றது மிகப்பெரிய சோகம். எனக்கு இன்ஸ்பிரேஷனாக பேராசிரியர் சாலமன் பாப்பையா தான். நான் பள்ளியில் படிக்கிற நாட்கள்லேருந்தே அவரது பேச்சு மேலே எனக்கு தனியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது. எங்கே அவர் மீட்டிங் இருந்தாலும் போய் கூட்டத்தில் உட்காந்து கேட்பேன். நேரடியாக தொடர்பு இல்லாத கல்வி முறையை நாம் வச்சுருக்கிறோம். அதனால் விவசாயிகளின் சோகம் என்பது நம்ம ஊரில் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதன் வலி வேதனை அந்த குடும்பங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர இன்னும் நகரங்களுக்கு அது வந்து சேரவில்லை. இப்போ இந்த விவசாயத்துக்கு வாங்கன்னு யாரையும் நம்ம அழைக்க முடியாது, ஆனால் விவசாயிகளை மதிங்கன்னு நம்ம சொல்லலாம். எங்களுக்கு இந்த விளையாட்டு வேண்டும் என்று வந்து நிற்கிறார்கள் என்றால் ரொம்ப வரவேற்கணும். இது இதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு எனக்கு தோன்றுது. வணக்கம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு பேச்சாளராக நான் தொடங்கினது 1991. எனக்கு இன்ஸ்பிரேஷனாக பேராசிரியர் சாலமன் பாப்பையா தான். ஏன்னா அவர் தான், நான் கல்லூரி காலங்களில் இருந்து, அதுக்கு முன்னாடி நான் பள்ளியில் படிக்கிற நாட்கள்லேருந்தே அவரது பேச்சு மேலே எனக்கு தனியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது. மேடையை எப்படி கையாளணும், அது இன்னைக்கு 2017 இருந்து பார்க்கும்போது 1970களில் இருந்த மக்களின் கல்வி தரம். பொதுவாக நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. கிராமத்து மக்கள், நகரத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், அவங்க மத்தியில் போய் பெரிய செய்திகளை கூட நகைச்சுவை கலந்து எளிமையாக சொல்லுகிற அவரது பாணி, இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் கல்லூரி பருவத்திலருந்தே அவர் பின்னாடியே நான் எங்கே அவர் மீட்டிங் இருந்தாலும் போய் கூட்டத்தில் உட்காந்து கேட்பேன். அதுதான் எனக்கு பேச்சு துறை மீது வந்த ஒரு முதல் காதல். இது வலைத்தளங்கள் மூலமாக இயல்பாக இணைந்த ஒரு பெரிய கூட்டம். நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நமக்குன்னு ஒரு தொன்மை இருக்குது, அதன்படி நாம் வாழணுன்ற எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்தது சந்தோஷம், மகிழ்ச்சி. அது ஒரு சிலர் இதெல்லாம் தேவையில்லை, அது முரட்டுத்தனமானதுன்றாங்க. எல்லா விளையாட்டுகளிலும் ரெண்டு பக்கம் இருக்கும். மிக மோசமான கார் பந்தயங்கள், பைக் ரேஸ், இதை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. மிக மோசமானது அது. மைக்கேல் ஷூமேக்கர் அதிலெல்லாம் நல்லா இருந்துட்டு ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டில் தலையில் அடிபட்டு இன்னமும் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். இப்போது விளையாட்டு வீரர்கள் யாராக இருந்தாலும், எந்த விளையாட்டாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் ஒரு கிரிக்கெட் வீரர் தலையில் பந்து அடிபட்டு அந்த இடத்துலேயே அவர் இறந்து போனார். இப்போ விளையாட்டுகளோடு ஒரு ரிஸ்க்கு, ஒரு ஆபத்து இருக்கவே இருக்கும். அது ஏறு தழுவுதல் என்கிற இந்த ஜல்லிக்கட்டில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் தான். மிருகங்களை வதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வருஷமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் அந்தந்த ஊருக்கு அந்தந்த பகுதியில் கிடைக்கிற அல்லது அந்தந்த பகுதியில் வாழுகிற விலங்குகளை வைத்து விளையாட்டுகள் நடந்துருக்கிறது. ஒட்டக ரேஸ் நடத்துகிறாங்களே ராஜஸ்தான் பக்கம், அதெல்லாத்தையும் நம்ம ஊரில் ஒத்துக்கிறாங்க. இது என்னவோ, இவங்க இதற்கென்றே வளர்க்கிற, அதை கடவுளாக கும்பிடுவாங்க. இங்கே எந்த ஊர் கிராமத்தில் பார்த்தாலும் அந்த ஊர் கோவில் மாடு அல்லது அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை அப்படி பராமரிப்பாங்க. ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தேவையற்ற செயல்களை அவங்க தவிர்க்க சொல்லலாம், ஆனால் அந்த விளையாட்டே வேண்டாம், முழுவதும் தடை செய்வோம்ன்றது எனக்கு என்னவோ அது சரியாக படலை. நம்ம இளைஞர்கள் அதை எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு இந்த விளையாட்டு வேண்டும் என்று வந்து நிற்கிறார்கள் என்றால் ரொம்ப வரவேற்கணும். இது இதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு எனக்கு தோன்றுறது. பொறுப்பில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் போவதன் விளைவு தான் கொத்து கொத்தாக விவசாயிகள் மடிகிற இந்த அவலம். சுதந்திர இந்தியாவில் மிகவும் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு துறை இருக்கிறதுன்றா அது விவசாயத்துறை தான். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை. ஏறக்குறைய 49,000-50,000 நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், சிறு கண்மாய்கள் எல்லாம் இருந்தது. நானே சின்ன வயதில் கண்மாய்களில் போய் அங்கே விளைகிற வெள்ளரி பிஞ்சு, அந்த ஓரங்களில் விளைகிற வெள்ளரி பிஞ்சிலிருந்து அங்கே இருக்கிற கரம்பை எடுத்து அதை பூசி குளித்து விளையாடி இருக்கிறோம். ஆனால் அந்த கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள் எல்லாவற்றையும்
சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து அதற்கான நீர் ஆதாரங்களையோ நீர் போக்குவரத்துக்கான கால்வாய்களையோ எல்லாத்தையும் மூடி தூத்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு கட்சியை நாம் குறை சொல்ல முடியாது, எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் மதுரை நகரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பகுதி முழுக்க பிபி குளம், தல்லா குளம் அப்படின்னு அந்த குளம் குளம்னே வரும், பல இடங்களில் இருக்குது. குளங்கள், ஏரிகள், சிறு சிறு குட்டைகள் எல்லாம் இருந்த பகுதிகள் முழுக்க அரசு கட்டிடங்களே வந்துடுது. எங்கே நீங்கள் போய் அப்போது தனியார்கிட்ட சொல்ல முடியும்? ஆக்கிரமிப்பு பண்ணுவதில் தமிழர்களுக்கு நிகர் நாம தான். நம்ம பொது சொத்துக்களை நிறைய எடுத்துட்டோம். அதில் என்னென்னா நம்ம வாழ்வு ஆதாரமான விவசாயத்துக்கு அடிப்படையான நீர்நிலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டோம். அப்புறம் மணல் திருட்டு அல்லது மணல் கொள்ளைன்றது மிக மிக ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஆறுகளிலும் எல்லா கால்வாய்களிலும் இருக்கிற மணலை அள்ளிட்டோம். அங்கே ஆறு ஓடுதோ இல்லையோ லாரி ஓடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீர்பிடிப்பு பூரா கீழே போயிடுச்சு, நீர் மட்டம் குறைஞ்சிடுது, பக்கத்து மாநிலங்களோட சரியான உறவு இல்லை, அவங்களும் சரியான அளவுக்கு போதிய நீரை தருவதில்லை, மழை பொய்த்து போனது. அப்போது விவசாயிக்கு வேறு என்ன வழி? அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், விவசாயம். அதுலேயும் எதுவும் வருமானம் இல்லைன்னா அந்த அதிர்ச்சி தாழாமல் அவர்கள் வயல்களிலே வீழ்கிறார்கள். இந்த சமூகத்தில், இவ்வளவு வளர்ந்த சமூகத்தில் நிறைய முன்னேறி இருக்கிறோம், நாம் உலக பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறோம்னு சொல்லுகிற ஒரு காலத்தில் உழவனை காப்பாற்ற முடியவில்லை, அவர்கள் குடும்பங்களை நாம் வாழ வைக்க முடியலைன்றது மிகப்பெரிய சோகம். இது ஒரு வகையான பரிதாப நிலை. என்ன செய்கிறது? இந்த சூழல் தான் நாம் பொங்கல் திருநாளை அனுசரிக்க வேண்டியிருக்கிறது, கொண்டாட வேண்டியிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உழவர்களை காப்பாற்ற வழி இல்லை. ஆனாலும் பொங்கல் வருகிறது. வழக்கம் போல் நாம் சினிமா டிவின்னு பார்த்துட்டு உழவர்களுக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு முடிச்சுருவோம். திரும்பவும் அடுத்த பொங்கல் வரைக்கும் இதை பற்றி யாரும் யோசிக்க போகிறது இல்லையே. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்தபோது வீடுகள் தோறும் மாடுகள் இருந்தது. அதுவும் குறிப்பாக கிராமங்களில், நகரங்களில் கூட நிறைய மாடு வளர்க்குறது, கால்நடைகளோடு மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், ஒரு கொஞ்சம் கோழி வளர்ப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பு. கிராமங்களில் கூட இந்த மாடு வளர்க்குறது அதெல்லாம் பராமரிக்கிறது பெரிய கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தவிர்த்துட்டாங்க. இப்போ கால்நடைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்ச ஒரு சூழல். அப்புறம் இயற்கைக்கான இயற்கை உரங்களை பயன்படுத்தின காலம் அது, அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்போதைக்கு தொலைக்காட்சிகள் இல்லை, வானொலி மட்டும்தான். ஒரே ஒரு சந்தோஷம் தியேட்டருக்கு வெளியாகிற அந்த ரிலீஸ் படங்கள் பார்க்குறது தான். மற்றபடி ஊரை சுற்றி வருவாங்க, புத்தாடை கட்டாயம் உடுத்துவாங்க, அந்த பாரம்பரியமாக வேஷ்டி சட்டை போட்டுட்டு ஊர் மந்தைகளில் இருக்கிற விளையாட்டு போட்டிகள் அல்லது அந்த கிராமமாக கூடி நடத்துகிற திருவிழாக்கள், சாமி கும்பிட்ற வைபவங்கள், இதை தான் செய்வாங்க. வீட்டுக்கு வீடு வாசலில் பொங்கல் வச்சு அந்த கரும்பு அப்படி குவிச்சு வச்சு பொங்கலோ பொங்கல்னு எல்லாம் கத்தி மகிழ்வாங்க. இப்போ கரும்பு சாப்பிட்றது கூட குறைஞ்சி போச்சு, கடிக்கிறதுக்கு முடியலை, ஜூஸ் போட்டு குடின்றான். அதனால் அந்த அளவுக்கு பல்லில் சக்தி இல்லையா அல்லது கரும்பில் சுவை இல்லையான்னு எனக்கு தெரியலை. அந்த வெல்லம் இதெல்லாத்தையும் வச்சு பொங்குகிற பானையை பார்த்து, அப்புறங்க அந்த பொங்கல் வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே கிராமங்கள் தோறும் வண்டிகளில் புது பானை கொண்டாந்து விற்பாங்க, மண்பானை. இப்போது எல்லாம் குக்கரில் பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் கிராமம் சார்ந்த அந்த சூழல் அமைப்பு மிக மிக மாறிப்போச்சு. பெரியவங்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிறது அதெல்லாம் ரொம்ப அருகி போச்சு. அதனால் அன்றைக்கு இருந்தவர்கள் மக்களோடு இணைந்து பாரம்பரிய முறையில் பொங்கல் கொண்டாடினாங்க. இன்றைக்கி அது கேளிக்கையும் விளையாட்டுகளும் வேடிக்கையுமாக போயிருக்கிறது. அந்த மரபுகள் கொஞ்சம் மாறியிருக்கு. பொங்கல் திருநாள் அது பாரம்பரியமான தமிழர் பண்டிகை. சமயம் கடந்து, ஜாதி கடந்து தமிழன் என்கிற உணர்வோடு எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு திருவிழா. இது சூரிய வணக்கம்.
அதற்கப்புறமா உழவனுக்கும் விவசாயத்துக்கும் உதவுகிற காடைகளுக்கான மரியாதை. அப்புறம் சிறு கிராமங்களில் கூட அந்த கிராமத்தை உயிர்ப்பிக்கிற விளைச்சலை அனுபவித்து இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கக்கூடிய காடைகளுக்கு மரியாதை செய்து பாரம்பரியமான சிறு சிறு விளையாட்டுகளை அங்கே நடத்தி மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான பண்டிகை பொங்கல் பண்டிகை. எவ்வளவுதான் நகரமயமானாலும், எவ்வளவுதான் மக்கள் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்ந்தாலும், பொங்கல் பண்டிகை அப்படின்னா அந்த ரெண்டு மூன்று நாட்கள் திரும்பவும் கிராமங்களுக்கு வந்துடுவாங்க. அது வந்து நான் ரொம்ப சின்ன வயதுலேருந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப விருப்பமான மகிழ்ச்சியான பண்டிகை பொங்கல் பண்டிகை. இனிப்பு உணவில் மட்டுமல்ல, விவசாயிகளின் உழவர்களின் வாழ்விலும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இறைவனை வழிபடுகிற பண்டிகை, இயற்கையை வழிபடுகிற பண்டிகை பொங்கல் பண்டிகை. விவசாயிகள் வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஐடி செக்டர் பெருகின பிறகு, அடுக்குமாடிகள் உயர்ந்த பிறகு நிறைய இன்றைய தலைமுறைக்கு இயற்கைனா என்ன, விவசாயம்னா என்ன, அந்த வயலில் தண்ணீர் பாய்ச்சுவது, அதில் ஓடுகிற நெழிந்து போகிற தண்ணீர் பாம்பு, சின்னதாக குதிக்கிற தவளை, ஓரமாக ஓடுகிற நண்டு, எப்போதோ அதில் காட்சி தருகிற ஐர மீன், கெண்ட மீன், இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. மழை வருது அப்படின்னா நாம் எல்லாரும் ஒதுங்குவோம் ஒரு எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே. ஆனால் விவசாயி அந்த நேரத்தில் வரப்பு எப்படி இருக்குது, அது திறந்திருக்கா, தண்ணீர் ரொம்ப வருமா, அல்லது இதை வரப்பை அடைச்சோன்னா பெய்கிற மழை அந்த வயலில் தங்குமான்னு அவன் வயலை நோக்கி ஓடுவான். அவன் இயற்கையோடைய வாழ்கிறவன் விவசாயி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த எப்படி விவசாயம் நடக்கிறது, அதற்கு எந்த மாதிரி நாம் உதவி செய்யணுன்ற எண்ணம் இந்த தலைமுறைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே அது போய் சேரலை. கல்வியும் அதற்கானதாக இல்லை. வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு இல்லாத கல்வி முறையை நாம் வச்சுருக்கிறோம். அதனால் விவசாயிகளின் சோகம் என்பது நம்ம ஊரில் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதன் வலி வேதனை அந்த குடும்பங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர இன்னும் நகரங்களுக்கு அது வந்து சேரவில்லை. ஏதோ தூரத்து இடி முழக்கமாக அது இருக்கிறது. அது மாறணுன்றது என்னோட எண்ணம். இல்லை, அந்த அமைப்பு அதனுடைய நோக்கம் செயல்பாடை பற்றி எனக்கு பெரிதாக தெரியலை. அதுக்கு அந்த அமைப்பினுடைய நோக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வது மட்டுமேனும் எனக்கு தோணலை. மிருகங்களை பல வகையாக வதை செய்கிறார்கள். அதிலிருந்து மிருகங்களை பாதுகாக்கணுன்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது வேறு சில செயல்களை, நல்ல செயல்களை கூட செய்யலாம். அதனால் அந்த அமைப்பு மேலே நமக்கு கோபம் இல்லை. ஆனால் சரியான புரிதல் இல்லாமல் பாரம்பரியமாக இங்கே நடக்கிற இந்த விளையாட்டுகளை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடை செய்வது, இது மிருகங்களுக்கும் மனித உயிர்களுக்கும் ரொம்ப பாதிப்பாகிறதுன்னு சொல்கிறது இந்த விளையாட்டுகளை சரியாக பார்க்காதது. நீங்கள் என்னென்னா, இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஏதோ ஒரு 10-7-8 ஊர்களில் தமிழ்நாட்டில் முறையாக நடக்கிறது. அது இல்லாமல் ஒவ்வொரு சின்ன பையனும் அந்த நாளில் மாட்டுக்கு லேசாக கொம்பை சீவி அதுக்கு ஒரு பெயிண்ட்டு, அவன் எந்த கட்சியை விரும்புகிறானோ அந்த கட்சி பெயிண்ட்டோ அல்லது ஒரு வெள்ளை பச்சை எதையாவது அடித்து அந்த மாடை தெருவில் பிடிச்சி அதை கூட ஜாலியாக வருவான். அவங்க வந்து இந்த மிருகங்களோட அதை வீட்டு விலங்குகள், இது அதை நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினராக பார்த்து வளர்ப்பாங்க. அதை அழகுபடுத்துவது, அது கழுத்தில் ஒரு மாலையை போடுறது, ஒரு துண்டை கட்டி விடுறது, இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற பாரம்பரியம். இதை எதெல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால அந்த கொண்டாட்டத்துக்கு நிகர் அது தான். அதை பறிப்பதற்கு எனக்கு என்னவோ மற்றவர்களுக்கு உரிமை இல்லைன்னு தோன்றுறது. அதில் சில முறைகளை இது இன்னும் இப்படி செய்யலாம், இதில் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கலாம், இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலாம்னு சொல்லலாம். ஆனால் அதை முழுவதும் தடை செய்வது சரியாக படலை. முந்தியிருந்த வாழ்க்கை சூழல் அப்படின்றது குடும்பம் ஏறக்குறைய ஒரு கூடாக, ஒரு கூட்டு பறவைகளாக குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் இருந்தாங்க. இப்போது குடும்பம்ன்றது தனித்தனி அறைகளாக, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயம் அப்படின்றத மொபைல் மூலமாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வதாகவும், யார் யாரோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்றத தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாகவும் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா, அந்த ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் 4 பேர்களுக்குள்ளும் இருக்கிற உரையாடலை விட
நான்கு பேர்களும் வெளிநபர்களோடு அல்லது தூரத்தில் இருக்கிறவங்களோடு பண்ணுகிற உரையாடல் ஒரு நாளில் மிக அதிகம். அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப கம்மி. அப்பா வந்து வெளியில் யாரோடைய பேசுவார், ஆஃபீஸில் பேசுவார். அம்மா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அல்லது உறவுகளோடு பேசுவாங்க. பிள்ளைகள் அவன் நட்போடு பேசுவான். இவங்களாக கூடி பேசுவது குறைஞ்சி போச்சு. இதுதான் இன்றைய மாறிவிட்ட சமூக அமைப்பு. மனிதர்களை விட நேரடியாக பக்கத்தில் இருக்கிறவங்களை விட தொலைவில் இருக்கிறவங்களோட தொலைத்தொடர்பில் நிறைய பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்ற மாதிரி இந்த வலைத்தளங்கள் அவர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இதில் பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. நீங்கள் ஒரு பயணம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவர் திரும்பி பார்க்குறத விட வழி நெடுக காதில் எதையோ மாட்டிகிட்டு எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து வரும்போது கூட பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. நீங்கள் தெருவில் நடந்து போகிறவங்கள 100க்கு 90 பேர் காதுகளில் மொபைல் வச்சு பேசிக்கிட்டே போகிறாங்க. சுற்றி நடப்பதை கூட பார்ப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் முந்தி இல்லை. அதனால் இந்த குடும்பம் என்கிற அமைப்பில் கூட அமைப்பு இருக்கிறது, அதற்குள்ள இயல்பான ஒரு கலகலப்பு, உரையாடல், ஒரு இணக்கம், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து அந்த ஃபேமிலின்ற சிச்சுவேஷன், அந்த அமைப்புக்கு அந்த அவ்வளவு நல்லதில்லைன்னு எனக்கு தோணும். இந்த விவசாயத்தை நோக்கி எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறதுன்றது அவ்வளோ எளிமையானது அல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வெளிநாடுகளில் பணிபுரிந்தவர்கள், குறிப்பாக அமெரிக்கா மாதிரி நாடுகளில் நல்ல பதவிகளில் இருந்தவங்க இங்கே கிராம பகுதிகளுக்கு வந்து ஒரு 10-20 ஏக்கர் வாங்கி அங்கே பண்ணைகளை மாதிரி தொடங்கி இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்பமாகவே இங்கே குடிபெயர்ந்து வந்து ஒரு பெரிய பகுதியை அவங்க விலைக்கு வாங்கி அங்கே நிறைய தோட்டங்கள், விவசாயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த விவசாயத்துக்கு வாங்கன்னு யாரையும் நம்ம அழைக்க முடியாது. ஆனால் விவசாயிகளை மதிங்கன்னு நம்ம சொல்லலாம். நான் அவங்கவுங்க வேலைகளில் இருங்க, ஆனால் உங்கள் பகுதிகளில் உங்களுக்கு பூர்வீக நிலம் இருந்தால் அதை பிளாட் கட்டி அடுக்குமாடி ஆக்காமல் அந்த பகுதிகளில் அங்கே இருக்கிறவங்கள பயன்படுத்தி கொஞ்சம் அடிப்படை விவசாயத்தை பண்ண வைங்க. விவசாயிகள் முன்னேறலைன்னா அல்லது இந்த தேசத்தில் விளைச்சல் இல்லைன்னா எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் ரொம்ப பெருசாக வரும். பொங்கல் திருநாள் ரொம்ப காலமாக தமிழ் மக்களை இணைக்கிற ஒரு பண்டிகை. இதில் சமயம் இல்லை, ஜாதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. சாதாரண ஒரு கோவணம் கட்டிய ஒரு விவசாயியும் கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கும் ஒரே இனிப்பு தான், ஒரே கரும்பு தான். வாழ்க்கை தரம் வித்தியாசமாக இருந்தாலும் வயலில் இருப்பவனை நினைக்கிற நாள் வலிந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காளைகளுக்கு மரியாதை செய்கிற நாள், பூமிக்கு மழையையும் வெப்பத்தையும் தருகிற சூரியனை வணங்குகிற நாள். இந்த நாளில் தமிழர் பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கணும். இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 1000 மொழிகளை நீங்கள் கற்றாலும் நம்முடைய தாய்மொழியான தமிழை மறந்துடாதீங்க. பொது இடங்களில் பேசும்போது, ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து உரையாடும்போது கொஞ்சம் தமிழை பயன்படுத்துங்க. முழுக்க முழுக்க ஆங்கிலமயமாக மேலை நாட்டு உடைகள், உணவு, உணர்வுன்னு மாறிடாமல் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடுறோம், அது இதுன்னு போராடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் தமிழை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், தமிழ் வழியாக கற்பதற்கோ அல்லது தமிழை ஒரு பாடமாகவாவது கற்பதற்கோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் வாய்ப்பு தரோமா? அதுதான் எங்கள் உயிர், அதுதான் எங்கள் உயிர் மூச்சு என்று நாம் தமிழை நேசிக்கிறோமா? இது கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் அதை இளைஞர்கள் மனசு வச்சா மீண்டும் தமிழை அதற்குரிய அரியாசனத்தில் அமர்த்த முடியும். உங்களது அன்றாட உரையாடலில், பேச்சு வழக்கில் தமிழை பயன்படுத்துங்க. வெளிநாடுகளில், சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில், இலங்கையில், பல இடங்களில் தமிழை அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. சிங்கப்பூர்லேயும் சரி, கனடா மாதிரி நாடுகளில் கூட தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த ஒரு வருத்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மீண்டும் தமிழுக்கு உரிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தோன்னா இனி வரும் காலத்தில் பொங்கல் இன்னும் இனிக்கும்.